டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. M10 Productions, MS முருகராஜ் தயாரிப்பில் ரெட் செயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடும் பக்ரீத் August 23 முதல் உலகமெங்கும். கோமாளி படத்தோட கதை ஏன் கதை அப்படின்ட்டு இப்போ பார்த்திபனுடைய அசோசியேட் கிருஷ்ணமூர்த்தி ஒரு இஷ்யூவை கிளப்புனாரு. ஆமாம், ரைட்டர் சங்கம் என்னன்னா அவருக்கு ஒரு இழப்பீட்டை வாங்கி கொடுத்துட்டு இப்போ இது மாதிரி டைட்டிலில் வந்து ஒரு விஷயத்த போடுங்க அப்படின்னு தீர்ப்பு சொன்னது. சர்க்காரில் போட்ட மாதிரி போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம படம் பார்த்தோம், நானும் பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கல. அப்புறம் நீ பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணமூர்த்தியும் பார்க்கல, அதுக்குள்ளே போயிருச்சான் போயிடுச்சான். ஸோ அப்படின்னா கோமாளி படத்தை பார்த்து கிருஷ்ணமூர்த்தி வந்து எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாருங்கிறத நம்மளால் உணர முடியுது. படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ இதுக்கு பழைய கதைலாம் நீங்கள் தோணும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு லீடு தான். சரி, என்னன்னா கோமாளி படத்தை பார்த்து கிருஷ்ணமூர்த்தி மட்டும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டார், நம்ம ஆதி அன்சிகா நடிக்கிற பார்ட்னர் படக்குழுவும் வந்து அதிர்ச்சி ஆகிருப்பாங்க. என்னன்னா அந்த பார்ட்னர் படத்தோட கதையும் கோமாளி கதையும் ஒரே கதையா, ஆதி படம் எடுத்து முடிச்சிட்டாங்களா. சோ இப்ப கோமாளி படத்தை பார்த்தோம்னா அவங்க கோமாக்கு போற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது, இதை எப்படி மாத்துறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல இருக்காங்களா, டிஸ்கஷன் போயிட்டு இருக்க. ஆமா, அதாவது பார்த்தா பொதுவாக என்னன்னு கேட்டா நம்ம கதை அப்படின்னா அது பெரும்பாலும் அது வெளியில் போகாது. இந்த மாதிரி வெளியிலேருந்து சுட்டு எடுக்கும்போது ஒரே நேரத்தில் நிறைய பேர் சுட்டுருவாங்க. அதான் பிரச்சனை. இப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன், கிருஷ்ணமூர்த்தியவே அந்த கம்பெனியில் உட்கார சொல்லுங்க, அங்கே ஒரு 10 லட்சம் ரூபா வேணும் கேட்க சொல்லுங்க. நல்ல ஐடியாவாக இருக்கு. வீட்டு ஓனர் எங்கேயோ இருக்காரு, இங்கே யார் யார் இல்லாமல் வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து விஷாலை பார்த்து ஒரு தகவல் ஓடிக்கிட்டே இருக்குது. விஷாலும் கௌதம் மேனனும் இணைகிறார்கள் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி ஒன்னு சொன்னோம். சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு. ஆமா 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 ஆமா. கேபி பிலிம்ஸ் பாலு வந்து இந்த படத்தை தயாரிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொன்னு வந்து விஷால் ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருந்திருக்கும். ஏன்னா கௌதம் மேனன் வந்து பர்சனலாக அந்த கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு தவிச்சா கூட ஒரு படமாக எடுக்கும்போது அவர் ரொம்ப யூத்ஃபுல்லாக அந்த படத்தை கொடுத்துருவாரு, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த ஹீரோவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு டைமண்ட் இருக்கும், கண்டிப்பாக வேற ஒரு அழகில் இருப்பாப்ல. அதனால விஷால் ரசிகர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. பட் அவங்களுடைய மகிழ்ச்சி அதிக நாட்கள் நீடிக்கலை. ஒய், ஏன்னா இப்போது கௌதம் மேனனுக்கு இருக்கிற பஞ்சாயத்துகளை வந்து கேள்விப்பட்டு இவர் தயாரிப்பாளர் கொஞ்சம் தடுமாறிட்டாராம். இன்னொன்று வந்து 10 கோடி ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு கௌதம் மேனன். அவர் வழக்கமாக மார்க்கெட்டில் 8 கோடி தான் வாங்குறாரு, அவர் 10 கோடி வேற கேட்டிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் யோசித்து பார்த்தவர் நாளைக்கு நம்ம படமாக கொண்டு வந்து நிறுத்தும் போது அங்கேருந்து இங்கேருந்துலாம் ஆட்கள் வந்து எப்போ செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ பிரச்சனையாகும். அதுவும் இவர் வந்து பெரிய தயாரிப்பாளர், சிறு தம்பி மாதிரி படங்கள்லாம் கேபி ஃபிலிம்ஸ் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தயாரிப்பு. அதனால் அவர் வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணுவார் இல்லையா. ஸோ எதுக்கு இவரோட ட்ராவல் பண்ணணும் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சங்கர் இருக்கார் இல்லையா. ஆமாம், அவரை வச்சு பண்ண போகிறாங்க போல இருக்கு. அரிமா நம்பி, இருமுகன், நோட்டா. ஆமாம், அந்த நோட்டாவை தவிர பாக்கி 2 படமும் பெரிய படம் தானே. நோட்டாவும் அவர் படம் தானே. ஆமாம், அதனால் இப்போ விஷால், அரிமா நம்பி டைரக்டரு, அப்புறம் கேபி பிலிம்ஸ் பாலு, ஓகே, இவங்க இணைந்து அந்த படத்தை கொடுக்க போகிறாங்க. அதான் கௌதம் மேனன் இல்லை இந்த டீமில். ஆமாம், அதான் பொதுவாக நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், ஒரு ப்ராஜெக்ட்னு தொடங்கும் போது பார்த்தா ஒரு 2-3 பேர் அப்படியே ஆரம்பிப்பாங்க, கடைசியில் பார்த்தா இவர் போயிட்டு இன்னொருத்தர் வருவார். இப்போ பார்த்தா அந்த பொன்ராம் படம் நம்ம கூட சமீபத்தில் பேசினோம்ல, பொன்ராம் வந்து ஒரு சொந்த படம் எடுக்கிற முயற்சியில் இறங்கினார். ராஜ்கிரண்ட்ட போகும்போது அவர் என்னன்னா, சரி தம்பி உங்கள் சொந்த படம் அப்படின்னா என் சம்பளத்தையே நான் பாதி வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னோம்ல. அதில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் என்ன அப்படின்னா, அந்த கதையை வந்து இவர் சமுத்திரக்கனிட்ட போய் சொல்லியிருப்பார் போல இருக்கு பொன்ராம். அவர் கேட்டுட்டு ஐயோ சூப்பர் கதையாக இருக்க, இதை நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு அவர் முன் வந்திருக்காரு. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமா ராஜ்கிரண் என்ன சொன்னாரா அப்படின்னா, தம்பி இது நீங்கள் தயாரிப்பாளராக வந்ததுனால தான் நான் வந்து பாதி சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இப்போ இன்னொரு தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுக்கிறதுனால நான் மார்க்கெட்டில் என்ன சம்பளம் வாங்கினா அந்த சம்பளத்தையே கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. நியாயமான வார்த்தை தான், நியாயமான வார்த்தை தான். அதே சமயம் இவங்களுடைய பட்ஜெட்டுக்கு அது ஒரு பெரிய சம்பளமாக தெரிஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காரு, சரின்ட்டு சத்யராஜ்கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ
ராஜ்கிரண் நடிக்கிற கேரக்டர்ல சத்யராஜ் நடிக்கிறார். அந்த கடைக்குட்டி சிங்கத்தோட அப்பா. ஆமா, என்னன்னா சினிமாவில் எப்பயுமே மாற்றம்ங்கிறது அது பாட்டுக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அது சரி, அது சரி. ஏன்னா இந்த கனா படம்லாம் நம்ம பார்த்துட்டு சத்யராஜ் கேரக்டர்ல ராஜ்கிரண் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம், யோசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். இப்போ ராஜ்கிரண் கேரக்டர் சத்யராஜ் கேரக்டர் கொஞ்சம் நாளைக்கு இப்படி மாறி மாறி போகும் போல இருக்கு. ஆமா, கொடுக்கல் வாங்கலனாலே கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல் இருக்குது. நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்கார்ல, அவர் இசைன்னு ஒரு படம் ரொம்ப நாள் கழித்து நடித்தார். அந்த படம் ரிலீஸ் டைமில் வந்து அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு பிரபலமான தயாரிப்பாளர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் ஒரு 2.5 கோடி ரூபா அதை தாங்க, அதை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படமாக கூட பண்ணி கழிச்சிக்கலாம், இல்லை கடனாக கொடுங்க அதை கூட நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. அந்த தயாரிப்பாளர் சார் இவர் தான் பெரிய இயக்குனராச்சா நல்ல தெரிஞ்சவராச்சேன்னு கொடுத்துட்டார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி பெருசாக போகலை. அதுக்கப்புறம் எஜே சூர்யா வேறு வேறு படங்களில் நடிக்க போயிட்டார். இப்போ அந்த தயாரிப்பாளர் எஜே சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, தலைவர் ஒரு 2.5 கோடி ரூபா வாங்கினீங்களா, அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நான் பணத்தை தர்றேன் ஆனால் ஒரு 30% கழிச்சிட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாராம். அது என்ன கொடுக்கல் வாங்கலை, என்ன கழித்தல், ஒன்றும் புரியலை. அதான் அவரை வச்சு படம் பண்ணலங்கிறதுக்காக அந்த 30% குறைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த தயாரிப்பாளர் இவருக்கு கடனாக கொடுத்துருப்பாரு, இவர் என்ன நினச்சிருப்பாரு, சரி நம்மளை வச்சு படம் எடுக்கிறதுக்கான அட்வான்ஸ்ன்னு நினச்சிருப்பாரு. அதனால தான் இப்போ சரி என்னை வச்சு நீங்கள் படம் எடுக்கலையில ஒரு 30% ஜிஎஸ்டி போட்டுறாங்கிற மாதிரி கழிக்க சொல்கிறார் போல. கஷ்டப்படுற நேரத்தில் கடனை வாங்கிட்டு இஷ்டப்படும் போது தான் திருப்பி கொடுப்பாங்கிறது என்ன நியாயம்? நடக்குது ஏங்க, இஷ்டப்பட்டனா திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்லையா, அதனால் கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்கிறது என்ன நியாயம்? அதுதான் இதை விட பெரிய பஞ்சாயத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் போயிட்டு இருக்கு பாருங்க செய்தி, விசி வடிவுடையான் டைரக்டர், தம்பி வெட்டோத்தி சுந்தரம்னு ஒரு படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் சன்னிலியோனை வச்சு ஒரு படம், சன்னிலியனை வச்சு ஒரு படம் பண்ணாரு, அப்புறம் ஸ்ரீகாந்த் பரத்தெல்லாம் வச்சு படம் பண்ணியிருக்காரு அவர். அவர் வந்து அசோக் லோதாங்கிற ஒரு ஃபைனான்சியர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டார் போல இருக்குது. இப்போ அவர் வந்து அவருடைய தம்பியான் அந்த தயாரிப்பாளர் விஷாலை வச்சு படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 40 லட்சம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டதா அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அசோக் லோதாட்ட நான் பேசினேன், விசி வடிவுடையன்ட்டையும் நான் பேசினேன். அவர் வடிவுடையன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்கிட்ட 3 லட்சம் தான் சார் வாங்கினேன், அது வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அந்த பேப்பர்லாம் அவங்க திருப்பி கொடுக்கல, அதனால் வந்து அவரே வச்சுக்கிட்டாரு, நான் அதுக்காக வந்து சிட்டி சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், அந்த பேப்பர் வாங்கி கொடுங்க, என் மேலே வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு கேஸ் போட்டிருக்கேன் சார்ன்னு அவர் சொல்கிறாரு. சரி, அசோக் லோதாட்ட பேசுனா, ஐயோ ஐயோ இந்த அநியாயத்தை எங்கே போய் சார் நான் சொல்கிறது, நான் கொடுத்தது 40 லட்சம் சார், அவர் வந்து இதுமாரி 3 லட்சம்னு பொய் சொல்லிட்டு திரிகிறாரு, அதெல்லாம் பொய், இதே மாதிரி தான் அவர் நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டு சிட்டி சிவில் கோர்ட்டில் கேஸை போட்டுருவார், இந்தமாரி நான் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட்லாம் திருப்பி கொடுக்கலன்னு ஒரு கேஸை போட்டு விட்ருவார். உங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஊரில் வந்து வழக்கு வந்து 15 வருஷம் 20 வருஷம் இழுத்துடும். இதுமாரி நிறைய ஃபைனான்சியர்கள் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கோம்னு அவர் ஒரு லிஸ்ட் அனுப்புகிறார் நமக்கு, இவங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க பாருங்கன்ட்டு. ஓ, என்னத்தை சொல்ல சொல்கிறீங்க? போகிற போக பார்த்தா பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கிறதுக்கு நம்மளை கூட கூப்பிடுவாங்க. அதான் கல்கி எழுதின கதையில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, கல்கி ஆஃபீஸில் யாராவது சப்படிட்டு. என்ன மேட்ருனா, இப்போ மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன் ப்ராஜெக்டில் இருக்காருல்ல, ப்ரீ ப்ரொடக்ஷனில், எந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலும் மணிரத்ன சார் படத்தில் கூப்பிட்டாங்க, நான் நடிக்கிறேன் இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படும். ஆமா, இதுல என்னன்னா மணிரத்னத்துக்கிட்டே இருந்து அழைப்பு வந்துச்சுன்னா யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, நடிக்கிற படத்தை கூட அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆமா, ஆனா இதுல அருண் விஜய் பண்ணதுதான் பயங்கர ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏங்க, கண்டிப்பா அவரும் போயிருப்பாரு. போகலப்பா, அதுதான் சொல்ல வரேன். செக்க சிந்தவனெல்லாம் நடிச்சார், நடிச்சார்ல. இப்போ பொன்னியின் செல்வனுக்கு அருண் விஜய் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாசம் மாதிரி டேட் வேணும், ஃபுல்லாக பெரிய அளவில் தலைமுடி வளர்க்கணும் அப்படி இப்படின்னா நிறைய சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இவர் ரொம்ப பணிவாக சொன்னாராம், நான் இத்தனை வருஷ போராட்டத்தில் இப்போ தான் என்னுடைய படங்கள் கமர்ஷியலாக ஹிட் ஆகி நான் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறேன், அது குறிப்பாக அந்த தடம் படம் வந்து நல்லா போனதுனால இப்போ அருண் விஜய்க்கு வந்து ஒரு வேல்யூ வந்துருக்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் அந்த படத்தையெல்லாம் போட்டுட்டு உங்கள் படத்துக்காக முடிய வளர்த்துட்டு ஒரு 8 மாதம் இருந்தேன்னா நான் மறுபடியும் வந்து 1வதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம், 8 மாதத்தில் முடியுங்கிறத உத்தரவாதம் கிடையாது. ஆமாம், அது ஒரு பக்கம். அதனால் என்ன பண்ணால் என்னால் மன்னிச்சிருக்கு, இந்த படத்தில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அது உண்மையிலே அவர் எடுத்த நல்ல முடிவு, புத்திசாலித்தனமான முடிவு இல்லையா? இன்னொன்று சொல்லணும்னா, பொன்னியின் செல்வனுங்கிற கதையில் எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ரோல் தான் இருக்க போகுது, யாருமே படம் முழுக்க வரப்போகிறது இல்லை, அதுக்காக இவர் இவ்வளோ நாள் உட்காந்துருந்தான்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய பலனை கொடுக்காது இல்லை.